அப்படியே உருகுறீங்க. பிரதமர்லேருந்து அத்தனை பேரும் ஐயோ காஷ்மீர் ஃபைல், காஷ்மீர் பண்டிட்டுகள், ஐயோ அம்மா. இங்கிருந்து இளைஞர்களையும் பெண்களையும் மூளைச்சலவை செய்து பிரச்சாரம் செய்து பல்வேறு நாடுகளுக்கு போய் அங்க போய் கஷ்டப்படுறாங்க. அதை கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்றாங்க கரெக்டா. இந்த வாயை வாடகைக்கு விட்டு புடைக்கக்கூடிய சரக்கு சங்கர், இவனுக்கு கொள்கை கோட்பாடு ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒன்னா நம்பர் அயோக்கிய போயிருங்க, இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம், அந்த படத்துக்கு வந்து என் இஸ்லாமிய சகோதரர்கள் இப்படி இல்லாம சித்தரிப்பீங்க அப்படின்னு ரொம்ப நிரம்பு புடைக்க பெரிய புடுங்கி மாதிரி பேசியிருப்பான். இன்னைக்கு அதே சவுக்கு சங்கர் இஸ்லாமியர்கள் பண்றது அடாவிடி, இஸ்லாமியர்கள் பண்றது மோசடி, இங்க உள்ள முஸ்லிம்ஸ் சம்பந்தப்படுத்தி இரட்டை கோபுர தாக்குதல், ISIS டே, இரட்டை கோபுர தாக்குதல் பண்ணவனுக்கு ஏன் தமிழ்நாட்டுல இருக்கவனுக்கு என்னடா சம்பந்தம், அவன் வாய உடைக்கணும்னு சொல்லுவேன். இதே சரக்கு சங்கர் தான் விஸ்வரூபம் படத்துக்கு இதே இஸ்லாமியர்களுக்கு எதிராக அன்னைக்கு லெவலுக்கு 25,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு பேசியிருக்கான், இன்னைக்கு லெவலுக்கு 5,00,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு பேசியிருக்கான். சீமானை ஆதன் தமிழை சார்ந்த மாதேஷ் வந்து பேட்டி எடுத்திருக்கிறாரு, அந்த பேட்டியினுடைய படங்களை சவுக்கு சங்கர் வெளியிட்டு இருக்கிறார். என்ன நடந்தது? இதே சீமானை நாங்க வச்சு செஞ்சோம், அடி அடினு அடிச்சோம், ஓட விட்டோம், அதுக்கப்புறம் தான் சீமான் வந்து காசு கொடுத்து பேசுறதுக்கு சம்மதிச்சாருன்னு சொன்னவன் இந்த மாதேஷ். இவ்வளவும் பேசி, இவ்வளவும் திட்டி, இவ்வளவும் அசிங்கப்படுத்தி சீமானுடைய உண்மையான முகத்தை வெளியே போட்டு காமிச்ச மாதேஷ்கார் வந்து சீமான் பேட்டி கொடுக்குறாருன்னா அப்ப சீமான் எவ்வளவு பெரிய கேடுகட்டவனா இருப்பான்னு மக்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த பேட்டிக்கு எப்படி வந்து இப்ப சீமான் வந்தாரு, ஒண்ணுமே கிடையாதுங்க, கொஞ்சம் பணம், அந்த அவர் தங்கி இருக்கக்கூடிய வீட்டுக்கு வாடகை 2 மாசத்து வாடகையை வந்து அந்த ஆதன் நிறுவனம் வந்து பதில் ஏத்துக்கிட்டாங்க போல. அதே மாதிரி வீட்டுல அண்ணி இருக்காங்கல்ல, அண்ணி அண்ணினா நீங்க என் கிட்ட வந்து எந்த அண்ணின்னு கேட்க கூடாது, விஜயலட்சுமி கிடையாது, இப்ப உள்ள அண்ணி ஒருத்தங்க இருக்காங்கல்ல கயல்விழி அண்ணி, அந்த அண்ணிக்கு 2 பவுன்ல ஒரு செயின் கொடுத்துருக்கானுங்க ஆதன் நிறுவனம், அவ்வளவுதான். ஆனா சீமான ரொம்ப கேவலமா இருக்கு, நீ நல்லவனோ கெட்டவனோ உனக்கு ஒரு 56-57 வயசு ஆகி போச்சு, இத்தனை வருஷம் கட்டிக்கிட்டு இருந்த, என்னென்னமோ பண்ண, மான தமிழன் மன தமிழன் எல்லாம் பேசுறேன், ஆனா நேற்று பாஜக பொட்டியடி பையனா வந்த சின்ன பையனை அண்ணாமலை, அண்ணாமலை கிட்ட போய் கால விழுந்துட்டியானே, அண்ணாமலை கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டியானே, கேவலமா இருக்குன்னு, அசிங்கமா இருக்குன்னு, காரி மூஞ்சிலே துப்பலாம் தோணுதுன்னு. ஆனா அப்படிலாம் துப்பி என்னுடைய எச்சை வந்து வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். கூட்டணியை பார்க்கணும் பிரதர், கூட்டணி சவுக்கு சங்கர், சீமானு, பெலிக்ஸ், மாதேஷ், இவங்களுக்கு எல்லாரும் வந்து யார் மேனேஜர்னா எங்க அண்ணன் மலைமாட அமர் பிரசாத் ரெட்டி, அது மட்டும் இல்லாம இவனுங்களுக்கு, இவனுங்க எல்லாருக்கும் யார் ஓனர்னா அண்ணாமலை. ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு முன்னாள் ஆர்எஸ்எஸ் காரரும் தற்போதைய சமூக செயல்பாட்டாளருமான திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோசியல் மீடியாக்கள்ல, சீமானை ஆதன் தமிழை சார்ந்த மாதேஷ் வந்து பேட்டி எடுத்திருக்கிறாரு, அந்த பேட்டியினுடைய படங்களை சவுக்கு சங்கர் வெளியிட்டு இருக்கிறார், இன்னும் சிலர் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே மாதேஷ் வந்து திரும்பவும் கொண்டு வந்து இறக்க போறேன் அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, நீங்களும் பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. என்ன நடந்தது? இப்ப சீமானை ஆதன் தமிழ் மாதேஷ் வந்து பேட்டி எடுத்திருக்கிறாரு, இது குறித்து உங்களோட கருத்து? மானகட்ட கூட்டம் தலைவா, வேற என்ன பிரதர், நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இதுலயும் பேசியிருக்கோம், மத்த இதுலயும் சொல்லியிருக்கோம். என்னன்னா மாதேஷ வந்து ஆதன் நிறுவனம் வந்து மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்குச்சு, கூடிய சீக்கிரத்துல சீமான் போன்ற ஒரு வந்து முக்கியமான ஆட்களை வந்து, அதாவது முக்கியமான ஆட்கள்னா அதை காசு வாங்கிக்கிட்டு பேசினாலும் ஓரளவுக்கு வந்து பிரதர் மக்களுக்கு வந்து பிரதர் தெரிஞ்ச ஆட்களை பேட்டி எடுத்து அதன் மூலியமா மாதேஷ் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்கோம். அதனை வந்து உணர்த்தும் விதமாகத்தான், அதனை உண்மையாக்கும் விதமாகத்தான் மாதேஷ் வந்து சீமானை வந்து இன்னைக்கு பேட்டி எடுத்திருக்காப்ல, பேட்டி வந்து கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. பேட்டி எடுத்து தப்பு இல்ல, ஆனா இதே சீமான நாங்க வச்சு செஞ்சோம், அடி அடினு அடிச்சோம், ஓட விட்டோம், அதுக்கப்புறம் தான் சீமான் வந்து எங்களுக்கு வந்து அதாவது காசு கொடுத்து பேசுறதுக்கு சம்மதிச்சாருன்னு சொன்னவன் இந்த மாதேஷ். யார? சீமான. அதுக்கு ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்தான். அது கூட அந்த வந்து சீமானுக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்சுச்சா என்னன்னு தெரியல. ஒண்ணு, இப்ப இப்படி அதாவது இவ்வளவும் பேசி, இவ்வளவும் திட்டி, இவ்வளவும் அசிங்கப்படுத்தி சீமானுடைய உண்மையான முகத்தை வெளியே போட்டு காமிச்ச மாதேஷ்கார் வந்து சீமான் பேட்டி கொடுக்குறாருன்னா அப்ப சீமான் எவ்வளவு பெரிய கேடுகட்டவனா இருப்பான்னு மக்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த பேட்டிக்கு எப்படி வந்து இப்ப சீமான் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கு. ஒண்ணுமே கிடையாதுங்க, கொஞ்சம் பணம், அந்த அவர் தங்கி இருக்கக்கூடிய அதாவது வீட்டுக்கு வாடகை 2 மாசத்து வாடகையை வந்து அந்த ஆதன் நிறுவனம் வந்து பதில் ஏத்துக்கிட்டாங்க போல. அதே மாதிரி வீட்டுல அண்ணி இருக்காங்கல்ல, அண்ணி அண்ணினா நீங்க என் கிட்ட வந்து எந்த அண்ணின்னு கேட்க கூடாது, ஃபர்ஸ்ட் அண்ணி இல்ல, அதாவது சீமானுடைய முதல் மனைவியான இது எங்களுடைய அண்ணியான விஜயலட்சுமி கிடையாது, இப்ப உள்ள அண்ணி ஒருத்தங்க இருக்காங்கல்ல கயல்விழி அண்ணி, அந்த அண்ணிக்கு 2 பவுன்ல ஒரு செயின் கொடுத்துருக்கானுங்க ஆதன் நிறுவனம், அவ்வளவுதான். 2 மாசம் வாடகை, 2 பவுன் செயின், அவ்வளவுதான்.
உடனே அண்ணி சொல்லிட்டாங்க, மூட்டு போடா போயிட்டு இந்த மாதிரி தம்பி மாதேஷுக்கு என்ன கேக்குதோ அதுக்கு உட்காந்து பேட்டியை கூடுறான் அப்படின்னு. அதாவது டீசெண்டா சொன்னதாக அங்க உள்ள விஷயங்கள் நம்ம கிட்ட சொன்னாங்க. இது நமக்கு நேத்தே தெரியும். அதன் போலவே இன்னைக்கு வந்து போயிருக்கானுங்க, பேட்டி எடுத்திருக்கானுங்க, கூடிய சீக்கிரத்துல வந்து இப்பதான் பேட்டி வரப்போகுது. இவனுங்க எல்லாருமே ஒண்ணுதான் சொல்ல வர, இதைதான் நம்ம வந்து பல இடங்கள்ல சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு RSS பாஜகல இருக்கும் பொழுது இனிமே சீமானை பத்தி பேசாதீங்க, இனிமே சீமானை பத்தி மூச்சு விடாதீங்க, சீமான் வந்து நம்முடைய ஆடிட்டர் குருமூர்த்தி ஜி கிட்ட இதாயிட்டாப்ல சரண்டர் ஆயிட்டாப்ல, இனிமே அதாவது டீசென்டா சீமான் இனிமேல் நம்முடைய அடிமை அப்படின்னு RSS காரணங்க நம்ம கிட்ட சொன்னானுங்க. இனிமே வந்து சீமான் வந்து படிப்படியா நம்மளுடைய சித்தாந்தத்துக்கு மாறுவார், நம்ம சித்தாந்தத்தை பேசுவாருன்னு சொன்னானுங்க. அது போலதான் வந்து நீங்க பாத்திருப்பீங்க, நெத்தியில போட்டு திருநூறு கோயிலுக்கு போறது, அந்த இதுல பல்லக்குல உட்கார்றது, ஆட்ட ஆடுறது, குரங்கு வித்த காட்டுறது, அதை போட்டோ வீடியோவா எடுத்து வெளியே ப்ரொமோட் பண்றது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்தேரிகள், அவங்க வந்து வச்சிருக்கக்கூடிய மதம் வந்து வந்தேரி மதம், அவங்க வந்து தமிழர்களே கிடையாது. இது எல்லாம் RSS உடைய அஜெண்டாவை பேசுனது ஒரு பியூர் RSS காரன் கிடையாதுங்க, சங்பரிவாரம் கிடையாதுங்க, சத்யபிரபு கிடையாதுங்க, பேசுனது சீமானு. எனக்கு RSS காரர்கள் சொன்னது போல படிப்படி படிப்படியா வந்தாப்புல. இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த நீங்க கூட்டணியை பார்க்கணும் பிரதர், கூட்டணி சவுக்கு சங்கர், சீமானு, பெலிக்ஸ், மாதேஷ், இவங்களுக்கு எல்லாரும் வந்து யார் மேனேஜர்னா எங்க அண்ணன் மலைமாட அமர் பிரசாத் ரெட்டி. அது மட்டும் இல்லாம இவனுங்களுக்கு எல்லாருக்கும் யார் ஓனர்னா அண்ணாமலை. அண்ணாமலை அடே அண்ணா சீமான் அண்ணா ரொம்ப கேவலமா இருக்கு. நீ நல்லவனோ கெட்டவனோ உனக்கு ஒரு 56-57 வயசாகி போச்சு, இத்தனை வருஷம் கத்திக்கிட்டு இருந்த, என்னென்னமோ பண்ண, மான தமிழன் மர தமிழன் எல்லாம் பேசுன, ஆனா நேற்று பாஜகவுக்கு பொட்டியடி பையனா வந்த சின்ன பையனை அண்ணாமலை, அண்ணாமலை கிட்ட போய் காலில் விழுந்துட்டியானே, அண்ணாமலை கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டியானே. அப்ப நீ சொல்ற உன்னுடைய மரத்தமிழனுடைய அந்த மாண்பு வீரமும் இவ்வளவுதான், நானே கேவலமா இருக்குன்னு, அசிங்கமா இருக்குன்னு, காரி மூஞ்சிலே துப்பலாம் தோணுதுன்னு. ஆனா அப்படிலாம் துப்பி என்னுடைய எச்சை வந்து வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒண்ணு. இப்ப இவனுங்க எல்லாருமே ஒண்ணுங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சா, இதை தாண்டி இதுல நம்ம சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. பிரதர், நேற்று முன்தினம் வந்து சவுக்கு சங்கர் தமிழ் மின்ட்னு ஒரு சேனலுக்கு தி கேரள ஸ்டோரி அப்படின்ற அந்த திரைப்படத்தை, இஸ்லாமிய வெறுப்பை பரப்பும் திரைப்படத்தை ஆதரித்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு மார்ஸ் தமிழ்நாடு சேனல்ல மதன் ரவிச்சந்திரன் சவுக்கு சங்கர் எதற்காக அந்த பேட்டியை வந்து கொடுத்தார், பின்னணியில் நடந்த பேரங்கள் என்ன அப்படின்றத வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறாரு. இத பாத்தீங்களா, இந்த இது பற்றி உங்களோட கருத்து என்ன? இந்த கேரளா ஸ்டோரி பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ள போனா நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்கள் வந்து, அதாவது இவன் சொல்றது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் இன்னமும் அவங்களுக்கு மேல சொல்லி இந்து பெண்கள் எல்லாம் காதல் செய்து அவர்களை வந்து இஸ்லாமியர்களாக மாற்றி அவர்களை சிரியா போன்ற இது தீவிரவாதம் மிகுந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய ISIS கூடிய அந்த வந்து பதர், அதாவது இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு வந்து சொல்லிக்கிறவனுங்க கூட போயிட்டு வேலை பார்க்கறதுக்காக அமுச்சு வைக்கிறதா ஒரு குற்றச்சாட்டை வச்சுதான் அவனுக்கு படமா எடுத்திருக்காங்க ஒண்ணு. இப்ப இதுக்குள்ள நம்ம ஒரு வந்து பதர் குட்டி கதைக்குள்ள போகணும். என்னன்னா இப்ப இஸ்லாத்துல வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த தீவிரவாத தாக்குதல், இந்த மாதிரி காதல், இந்த மாதிரி இப்படி வந்து பட்ட விஷயங்கள்லாம் இவனுக்கு வந்து சொல்றானுங்கல்ல, இது எதுவுமே கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு இஸ்லாத்துல சொல்லியிருக்கு. இன்னொன்னு இஸ்லாத்துல இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கு, யாரையும் அதாவது கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி இந்த மாதிரி இன்னொரு விஷயத்துக்குள்ள வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, அதாவது மதமாற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆமா, அதுக்கு என்னன்னா லா இக்ரா ஃபித்தீன், லா இக்ரா ஃபித்தீன் அப்படிங்கிற வார்த்தை, லா இக்ரா ஃபித்தீன்ங்கிற வார்த்தை வந்து என்னன்னா நம்ம வந்து நிர்பந்தம் படுத்தி யாரையும் வந்து பதில் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறப்ப கட்டாய மதமாற்றமும் கிடையாது, இந்த மாதிரியான போலி காதல்களும் கிடையாது, இந்த மாதிரியான தீவிரவாதங்களும் கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை கொலை, அதாவது ஒரு மனுஷனை ஒரு முஸ்லீம் கொலை பண்ணினாலே அது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையே கொலை பண்றதுக்கு சமம் அப்படின்னு வந்து பதில் இஸ்லாத்து சொல்லுது. இத வந்து உண்மையா ஏத்துக்கிட்டவன், உண்மையா புரிஞ்சுக்கிட்டவன் அந்த மாதிரி பண்ண மாட்டான். தப்பு இருக்கு, தப்பு எல்லா மதத்திலும் இருக்கு. யா இது வந்து இப்ப வந்து நான் இருக்கக்கூடிய நான் சார்ந்த வந்து பதர் மதத்துல இருக்கு தீவிரவாதம் இருக்கு, அததான் 2008-2009 மாலைகன் குண்டு வெடிப்புல அதற்கு விசாரணை அதிகாரியா வந்த திரு ஹேமந்த் தர்கரே சொன்னது தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாதுங்க, இது வந்து அதாவது தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது, இதை வந்துங்க இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்துத்துவால இருக்கக்கூடியவங்களை கொண்டு வந்து பதர் வழக்கு பதிவு செஞ்சாரு, கைது செஞ்சாரு. இது நாடே பார்த்துச்சு. இது மாதிரி பல குண்டு வெடிப்புகள்ல இந்துத்துவாவை சேர்ந்தவங்க வந்து கைது வந்து இது கைதாகியிருக்காங்க. அப்ப இந்துத்துவா தீவிரவாதம் இருக்கு, அதுக்குள்ள போனோம் அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்த மக்களையே நம்ம வந்து சேர்த்து சொல்ல முடியாது எவனோ ஒருத்தர் பண்ற தப்புக்கு. அப்ப இந்த இதுலயே அந்த கேரளா ஸ்டோரிங்கிற படத்தோடைய கதை உடைஞ்சிருச்சு. அடுத்தது
அவங்க சொல்றாங்க 32,000 பெண்களை மாத்தினதா சொல்றாங்க. ஆனா டேட்டாபேஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது ஏறத்தாழ 66 பேர் இருக்கலாம் இருக்கலாம். அப்ப இந்த 66 உள்ளதான் இருக்கு, உள்ளதான் இருக்கு. அப்ப இதை நீங்க ஒட்டுமொத்த, அதான் ஒரு இது ஒரு சின்ன விஷயம். இப்ப இதை ஒட்டுமொத்த வந்து பிரதர் மக்களையும் ஒட்டுமொத்த இஸ்லாமர்களையும் வந்து நம்ம குறிப்பா சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இதை யார் சொல்லுவானா, இந்த ஆர்எஸ்எஸ் காரன சொல்லுவான். ஏன்னா எனக்கு வந்து ஆர்எஸ்எஸ் சொன்னது என்னன்னா, சத்யபிரபுஜி நம்ம வந்து பசங்கள்லாம் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி வந்து முஸ்லீம் பெண்களை லவ் பண்ணணும், அவங்கள நம்மளுடைய மதத்துக்கு கொண்டு வரணும்னு போதனை செய்யப்பட்டுச்சு. நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது, பல முறை சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இல்லைன்னு ஒருத்தனை மனசாட்சியை தொட்டு வந்து சொல்ல சொன்னா எவனாலும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் சொல்லிக் கொடுக்கப்பட்டது, போதிக்கப்பட்டது ஒண்ணு. இதுதான் வந்து பிரதர். அப்ப இதுக்கு பேர் என்ன ஒன்னா, அடுத்தது இதே ஆர்எஸ்எஸ்ல இதே பாஜகல ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன், த தமிழ்நாடு ஸ்டோரி அப்படின்னு வச்சுப்போமே. ஆனா அவருடைய பேரை சொல்லல. இன்னைக்கு பாண்டிச்சேரியில இந்த பாஜகவுல ஒரு முக்கிய பொறுப்புல மாநில அளவுல இருக்காரு. நான் யார சொல்றேன்னு பாஜக காரணங்களுக்கு தெரியும். அவருடைய சொந்த ஊர் வந்து பார்த்தா தமிழ்நாடு. அவரு திருமணம் செஞ்ச அந்த அக்காவினுடைய ஊரும் தமிழ்நாடு. இவர் வந்து பியூர் ஹிந்து, அந்த அக்கா வந்து பியூர் முஸ்லீம். ஆனா அவங்கள காதல் பண்ணி அவங்கள தங்களுடைய மதத்துக்கு மாத்தி பல பிரச்சனைகளை சந்திச்சு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கு பேர் என்ன? அதை நான் தப்புன்னு சொல்ல வரல பிரதர். அப்ப அதுக்கு பேர் என்ன? இது போல என்னால ஒரு 5 பேரை சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு என்னால ஒரு 5 பேரை பாஜக ஆர்எஸ்எஸ்ல டிராவல் பண்ணவங்களும் சொல்ல முடியும். இப்படி காதல் பண்ணி இப்படி காதல் பண்ணி மதத்தை மாத்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமா, அதாவது முஸ்லீம் பெண்களை காதல் பண்ணி முஸ்லீம் பெண்களை இந்துவாக மாத்தி வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. நீ படம் எடுத்தா அதெல்லாம் சேர்த்து எடுக்கணும். இப்ப நம்ம கிட்ட தமிழ்நாடு ஸ்டோரி அப்படிங்கிறதுக்கு கண்டென்ட் என்கிட்ட இருக்கு. அதுக்குள்ள என்னென்ன நடந்துச்சு, அதுக்குள்ள எப்படிப்பட்ட பாலிடிக்ஸ் இருந்துச்சுங்கிற விஷயம் நமக்கு இருக்கு. இதே அர்ஜுன் சம்பத் போன்ற ஆட்கள் இந்த மாதிரி 2-3 விஷயத்துல பஞ்சாயத்து பண்ணி காசு வாங்கின கதைகளும் இருக்கு. இந்த மாதிரி விஷயத்துல பஞ்சாயத்து பண்ணி காசு வாங்கின கதைகளும் இருக்கு. அப்ப இவ்வளவு கேவலத்தை வச்சுக்கிட்டு நீங்க அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தை தவறா வந்து சொல்லக்கூடாதுன்னு இது நம்ம சொல்றோம். ஆனா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஒருத்தன் இந்த வாய வாடகைக்கு விட்டு புடைக்கக்கூடிய சரக்கு சங்கர், இவனுக்கு கொள்கை கோட்பாடு ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒன்னா நம்பர் அயோக்கிய போயிருங்க. ஏன் அவனை நான் இந்த அளவுக்கு திட்டம் நீங்க வந்து தவறா எடுத்துக்காதீங்க. இதே பாத்தீங்கன்னா இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம், அந்த படத்துக்கு வந்து என் இஸ்லாமிய சகோதரர்கள் இப்படி இல்லாமா சித்தரிப்பீங்க அப்படின்னு ரொம்ப நரம்பு புடைக்க பெரிய புடுங்கி மாதிரி பேசியிருப்பான். அன்னைக்கு காஷ்மீர் ஃபைல்ஸை சப்போர்ட் பண்ணுவேன் நான். அன்னைக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணல, ஏன்னா நான் அந்த இதுக்குள்ள இருந்தேன். ஆனா அப்ப வந்து இஸ்லாமிய மக்கள் வச்ச கோரிக்கை என்னன்னா, காஷ்மீர் ஃபைல்ஸ்ல வந்து பண்டிட் மட்டும் பாதிக்கப்படலைங்க, முஸ்லீம்ஸ் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். இது ஒரு மதம் சார்ந்த பிரச்சனை இல்லைங்க, இது வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனை, நீங்க அதையும் சேர்த்து காட்டுங்கன்னு சொன்னாங்க. ஆனா அதுல என்னமோ முஸ்லீம்ஸால பண்டிட்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட்ட மாதிரி வந்து கொண்டு போயிருப்பானுங்க. இதுதான் விஷயம். ஆனா இதே சவுக்கு சங்கர் அன்னைக்கு வந்து அதாவது அன்னைக்கு இதே வந்து பிரதமர் பிஜேபி எல்லாம் ரொம்ப கடுமையா பேசிட்டு, இன்னைக்கு அதே சவுக்கு சங்கர் இஸ்லாமியர்கள் பண்றது அடாவிடி, இஸ்லாமியர் பள்ளிகள் பண்றது மோசடி, இஸ்லாமியர்கள் பண்றது திருட்டுத்தனம் தப்பு, இதெல்லாம் கேட்க என்ன ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசுறாப்புல. அப்புறம் இன்னொன்னு சொல்றாப்புல, இந்த இங்க உள்ள முஸ்லீம்ஸ சம்பந்தப்படுத்தி இரட்டை கோபுர தாக்குதல் ISIS டே, இரட்டை கோபுர தாக்குதல் பண்ணவனுக்கு ஏன் தமிழ்நாட்டுல இருக்கவனுக்கு என்னடா சம்பந்தம்? அதே பாட்டுக்கு வேலைக்கு போறான், சோறு சாப்பிட்றான். பிரதர் இது நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இது வந்து ஒரு இது வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு பேச்சு இது. ISIS பண்றாங்க, அங்க வந்து ஒசாமா பின் லடன் வந்து இரட்டை கோபுரத்தை தாக்கு, அதை யாருமே சப்போர்ட் பண்ணி பேசல, அதை யாரும் ஆதரிக்கல, அதை வந்து இஸ்லாமும் ஆதரிக்கல. ஆனா அவங்களுக்கும் நம்ம ஸ்டேட்ல உள்ள நம்ம அண்ணன் தம்பி நம்ம கூட அன்றாடம் நேரடியா பாத்துக்கிற நம்ம கூட உட்காந்து சோறு சாப்பிடுற முஸ்லீம்ஸ் வந்து இவன் தப்பா கொண்டு போறான். யாரு? இந்த சரக்கு சங்கர். அவன் வாய உடைக்கணும்னு சொல்லுவேன். இதே சரக்கு சங்கர் தான் உங்களுக்கு நல்லா தெரியும், ஸ்ரீமதி பாப்பா விஷயத்துல கள்ளக்குறிச்சியில முஸ்லீம்ஸுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது, முஸ்லீம்ஸ் அந்த பக்கம் வரவே கிடையாது, நான் பார்த்த வரைக்கும் இல்ல. அப்படி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் வந்திருக்கலாம், அவனும் மத அடையாளம் இல்லாம தான் வந்தான். ஆனா இவன் என்ன சொல்லியிருக்கான், எஸ்டிபிஐ கட்சி வந்து அது ஆர்எஸ்எஸ் ஸ்கூலுங்கிறதுனால அடிச்சு உடைச்சாங்க, அங்க எஸ்டிபிஐ கட்சியே கிடையாது. இந்த இந்த ஒரு விஷயம் சாம்பிள் போதும் இவன் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறதுக்கு. இப்படி இப்படி இப்ப நம்ம அக்கா இருக்காங்க குஷ்பு, குஷ்பு அக்கா பாஜகல இருக்காங்க. அவங்க வந்து ஒரு வந்து பியூர் இஸ்லாமியர். அவங்கள வந்து சுந்தர் சிங்கிற ஒரு ஹிந்து கல்யாணம் பண்ணி இன்னைக்கு குஷ்பாக்கா பொட்டு வச்சுக்கிட்டு ஹிந்துவா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப பாஜக வந்து ஹிந்து ஜிகாத், அதாவது இவனுங்க சொல்ற வந்து இந்து ஜிகாத் வந்து சொன்னதா வச்சுக்கலாமா நம்ம? ஆனா நம்ம அந்த மாதிரி பார்க்க மாட்டோம், ஏன்னா நமக்கு மூளை இருக்கு. நம்ம இவனுங்க மாதிரி வந்து மூளை இல்லாதவனுங்க கிடையாது.
இதுதான் விஷயம் ஒண்ணு. அடுத்தது இதே சரக்கு சங்கர் தான் விஸ்வரூபம் படத்துக்கு இதே இஸ்லாமியர்களுக்கு எதிராக அன்னைக்கு லெவலுக்கு 25,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு பேசியிருக்கான், இன்னைக்கு லெவலுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு பேசியிருக்கான். சோ அவ்வளவுதான் விஷயம். நாளைக்கு நம்மளும் பணம் கொடுத்தா நம்மளை பத்தியும் பேசுவோம், ஆனா அவெல்லாம் நம்மளை பத்தி பேசணுங்கிற அவசியம் நமக்கு இல்ல. ஆனா அவரு வந்து நல்லவரு, நேர்மையானவரு, காசு வாங்க மாட்டாரு அப்படின்லாம் வந்து ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் சொல்றாரு. அதாவது இந்த ஃபெலிக்ஸும் இந்த பேர் என்ன சரக்கு டுபாகூர் சங்கரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இந்த சரக்கு சங்கர் மத்த சேனல்ல ஒரு மாதிரி பேசுறது, ஃபெலிக்ஸ் சேனல்ல ஒரு மாதிரி பேசுறது. ஃபெலிக்ஸ் உன் மேலாம் நான் ஒரு பெரிய மரியாதை வச்சிருந்தேன், ரெட்பிக்ஸ்னா அதை அதை நான் வந்து இப்படி பார்த்த காலம் உண்டு. இன்னைக்கு நீ போயிட்டு வந்து இந்த பையன் திருட்டு பையன், அயோக்கிய பையன், இவன் கூட போய் கூட்டு வச்சுக்கிட்டு நீ பாஜகல போய் சேர்ந்துக்கிட்டு, அதுவும் அண்ணாமலை கிட்ட போய், யோ உன் சர்வீஸ் என்ன, உன்னுடைய வேலை என்ன, நீ எப்படி போய்கிட்டு இருந்த, உன் கிராஃப் என்ன, எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு வந்து ஒரு இது அல்ப இதுக்காக இவன் கூட கூப்பிட்டு வச்சு அண்ணாமலை கிட்ட. நேத்து வந்து அண்ணாமலை துபாக்கூர் அண்ணாமலை, இன்னும் வந்து சொல்ல போனா மூளை இல்லாத அண்ணாமலை, இன்னும் சொல்ல போனா உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல பாதி கூட அவனுக்கு இருக்காது. அவன்கிட்ட போய் அடகு வச்சு அவன்கிட்ட நின்னுகிட்டு கை கட்டிக்கிட்டு இன்னைக்கு பாஜகல போய் பொட்டியடியா சேர்ந்துக்கிட்டு நீங்க நடுநிலைன்னு காட்டுறதுல நீங்க பண்ற அந்த வந்து கோல்மால் வேலை இருக்கு, அதை பாக்குறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. ஃபெலிக்ஸ் ரொம்ப கேவலமா இருக்கு. இவனுடைய சவகாசத்தை முதல்ல கட் பண்ணி விட்டு முதல்ல நீங்க வந்து பழையபடி போன மாதிரி நேர்மையான வடிக்கு வர பாருங்க, இல்லைன்னா உங்க சேனலும் இல்லாம ஆயிரும், நீங்களும் இல்லாம ஆயிருவீங்க மக்கள் மத்தியில. அதான் நீங்க குறிப்பிட்ட மாதிரிதான் சமீபத்துல அறிக்கை விட்ட கேரள முதல்வர் பினராயி விஜயன் கேரள ஸ்டோரிக்காக ஒரு அறிக்கை விட்டாரு, அதுல இந்த விஷயத்த தெளிவாவே குறிப்பிட்டாரு. இப்ப லவ் ஜிகாத் பத்தி எல்லாம் வந்து பேசுறாங்க, இப்ப லவ் ஜிகாத்னு ஒண்ணு இருக்கா, அப்படி எல்லாம் ஏதாவது திருமணங்கள் நடந்திருக்குதா, ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்துல கேள்வி எழுப்பிய பொழுது மத்திய உள்துறை இணையமைச்சரு அப்படி ஒரு அப்படி எந்த விஷயமுமே இந்தியாவில நடக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா இவங்க என்னன்னா 32,000 பேர் 42,000 பேர்னு வந்து கதவிடுறாங்க. இவனுக்கு முன்னாடி ராமர் பாலம் இருக்குன்னு நானுங்க. இப்ப அதே பாராளுமன்றத்துல கேட்டதுக்கு நீங்க சொன்ன அந்த கட்சியினுடைய மத்திய அமைச்சர் இருந்துச்சு, அப்படி ஒரு பாலமே இல்லைங்க, நாங்க சும்மா கதை விட்டுட்டு இருந்தேங்க சொன்னானா. இப்ப அதே மாதிரி லவ் ஜிகாத் இல்லைன்னுட்டானுங்களா. சார் நான் கேக்குறேன், இப்ப முஸ்லீம்ஸால இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடையாது. அது வந்து அப்படி சண்டை வந்தா அது ஒரு மனிதனுக்கும் மனிதனுக்குமான சண்டையா இருக்கும். இங்க இங்க சாதி பிரச்சனை இல்ல, தினம் தினம் அப்பாவி ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து இன்னொருத்தனால பாதிக்கப்படுறான இந்துல, அதை பத்தி இவனுக்கு எங்கேயாவது பேசி பாத்துருக்கோமா? இதே வந்து இப்ப வேங்கை வயல் விஷயத்திலே இவனுங்க வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக தானே நின்னானுங்க. சரி, இப்ப ஒருத்த வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி முஸ்லீமா மாத்திட்டு போறத நீ தப்புங்கிற ஓ, அதாவது நீ சொல்ற இந்து மதத்திலே ஒருத்த ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி லவ் பண்ண முடியாதுடா, ஏன்னா அங்க உனக்கு சாதியடா நிக்குது. இப்ப இவ்வளவு அழுக்க நாடக காதல், அதே 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 சூப்பர் அதே 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 எப்படி இங்க இல்லாதப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒருத்த ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி இழுத்துட்டு போயிட்டானா அவன் அவனுக்கு வைக்கிற பேர் நாடகக்காது. இது சாதி விட்டு சாதிதானா கிடையாது, இது சாதிக்குள்ளேயுமே சொல்லுவானுங்க, இருக்கப்பட்டவன் இல்லாதப்பட்டவன், இல்லாதப்பட்டவன் இருக்கப்பட்டவன் வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு போனா நாடக காதல்னு சொல்லி அவனை வெட்டி கொலை பண்றது ஒரு அஜெண்டா. அது எப்படி இல்லாத ஒரு குற்றச்சாட்டோ அது போல இந்த மாதிரி வந்து பிரதர் முஸ்லீம்ஸ் வந்து இந்த மாதிரி முஸ்லீம்ஸ் இந்து பெண்களை கல்யாணம் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்றது இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்னு, கேரளாவில எடுத்த டேட்டா பேஸ்ல அதிகமா இந்து ஆண்கள் தான் முஸ்லீம் பெண்களை கல்யாணம் பண்ணி தங்களுடைய இந்து மதத்துக்கு மாத்திருக்காங்க. அப்ப அங்க வந்து இஸ்லாமியர்கள் வந்து இந்து பெண்களை பெருமளவு மாத்துறாங்கிற குற்றச்சாட்டே ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. இது இது இந்த இப்ப வந்து இவனுக்கு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு மொத்தமும் பொய். இத வந்து சரக்கு சங்கர் போன்ற ஆட்களை RSS காரணங்க 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து இந்த படத்தை பத்தி பேச வைக்கிறாங்க. ஆனா என்னதான் பேசினாலும் இந்த படம் மக்கள் மத்தியில எடுபடல, எங்கேயும் கூட்டம் வரல, காத்து வாங்கிருச்சு, அதனால இந்த படத்தை தியேட்டர்ல இருந்து ஓட்டிட்டாங்க. இந்த மாதிரி புரோக்கர்களை தொடர்ந்து அம்பலப்படுத்துவதற்கு ரூட்ஸ் தமிழோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து விட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.